Ravi Colors. This is Ravi Departmental Stores in Urangam. Multi-branded innerwears. Ekachaka model kal, design kal, varieties and collections. 90s, night suits, sportswear, track pants in anaitum, ore idathil. Pengalukkana, ullaadigalukkendre, oru pratheeka showroom. Ravi Colors. Raja Theatre Signal Arkil, Neru Veedi, Puducherry. Vanakkam, mukkiya seidhigal. குடிபோதையில் 15-க்கும் மேற்பட்ட வாகனங்களை இடித்து சென்ற வாலிபர்கள் தர்ம அடி கொடுத்து காவல்துறையில் ஒப்படைத்த பொதுமக்கள் சார்பு நிறுவன தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் அல்ல நிதித்துறை அறிவிப்பால் தொழிலாளர்கள் கொந்தளிப்பு ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகளை உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை அதிகாரிகளுடன் தலைமை செயல் அதிகாரி மணிகண்டன் ஆலோசனை சென்டாக் மாணவர் சேர்க்கையில் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தக்கூடாது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் 15-க்கும் மேற்பட்ட வாகனங்களை இடித்த சென்னையைச் சேர்ந்த வாலிபர்களை பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்திருந்த சென்னை தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த 5-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உப்பளம் பகுதியில் உள்ள பாண்டி மெரினா கடற்கரையில் மது அருந்திவிட்டு நிதானம் இல்லாமல் நகரப்பகுதியில் தாங்கள் வந்த காரை ஓட்டி சென்றுள்ளனர் மதுபோதையில் இருந்ததால் தாறுமாறாக காரை ஓட்டி சென்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து சாலையோரங்களில் சென்ற வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் மீது மோதியுள்ளது இதனால் ஒரு சிலர் பலத்த காயம் அடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கார் நிற்காமல் சென்றதால் பொதுமக்கள் ஆத்திரம் அடைந்து பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் காரை மடக்கி பிடித்துள்ளனர் மேலும் காரில் வந்தவர்களை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் இதனால் புதுச்சேரி நகரப்பகுதியில் தற்பொழுது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் 2 பேர் கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சார்பு நிறுவன தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் அல்ல என்ற நிதித்துறை அறிவிப்பால் தொழிலாளர்களிடையே கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது புதுச்சேரியில் அரசு சார்பு நிறுவனங்கள் பல செயல்படாமல் மூடி கிடக்கின்றது நிலுவை சம்பளம் வழங்கக்கோரி அரசு சார்பு நிறுவன தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே அரசு சார்பு நிறுவன தொழிலாளர்கள் கூட்டு போராட்டக் குழுவை அமைத்து தொழிலாளர்களின் சம்பள நிலுவையை வழங்க முத்தரப்பு குழு அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை மாநாடு நடத்தினர் அதன்பின் பேரணியாக சென்று புதுச்சேரிக்கு வந்த மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமனிடம் கோரிக்கை மனுவையும் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தவும் தொழிலாளர்கள் தயாராகி வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி நிதித்துறை சார்பு செயலர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் அனைத்து துறை செயலர்கள் தலைவர்களுக்கு அனுப்பியுள்ள உத்தரவில் தன்னாட்சி அமைப்புகள் கூட்டுறவு சங்கங்கள் கார்ப்பரேஷன்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் அரசால் நிறுவப்பட்டு நிதி அளிக்கப்படுகின்றது எனவும் இவை அரசிடம் இருந்து வேறுபட்ட நிறுவனங்கள் அங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் அல்ல என்றும் அரசு வழங்கும் சலுகைகள் தன்னாட்சி நிறுவன ஊழியர்களுக்கு நேரடியாக பொருந்தாது எனவும் கூறியுள்ளார் மேலும் தன்னாட்சி அமைப்புகள் கூட்டுறவு வாரியங்கள் கழகங்கள் தங்கள் அங்கீகரிக்கப்பட்ட விதிகள் ஒழுங்குமுறைகள் குறிப்பானைகள் துணை சட்டங்கள் வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றி தங்கள் அன்றாட நிர்வாகத்தை நடத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளனர் இதனால் புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனங்களுக்கு அரசு சம்பளம் வழங்க முடியாது என புதுச்சேரி அரசு சார்பில் உறுதிபட தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு புதுச்சேரி அரசு சார்பு நிறுவன தொழிலாளர்களிடையே பெரும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் நடைபெறும் பணிகள் குறித்து ஸ்மார்ட் சிட்டி திட்ட தலைமை செயலர் மணிகண்டன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் நடைபெறும் பணிகள் குறித்து ஸ்மார்ட் சிட்டி திட்ட தலைமை செயலர் மணிகண்டன் தலைமையில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளிலும் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் நடைபெறும் பணிகள் குறித்து நடைபெற வேண்டிய பணிகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது மேலும் இந்த ஆலோசனையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை நிறுவன தலைவருமான நேரு உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு தொகுதியில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்தும் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்தும் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டனர் மேலும் இந்த ஆலோசனையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகளும் மற்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் சென்டாக் மாணவர் சேர்க்கையில் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் வலியுறுத்தியுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் விடுத்துள்ள பத்திரிகை செய்தியில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மருத்துவம் பொறியியல் மற்றும் கலை அறிவியல் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை சென்டாக் வெளியிட்டுள்ளது என்றும் இந்த தரவரிசையில் பொருளாதாரத்தில் நலிந்த முற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தும் வகையில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது எனவும் மாநில அரசின் கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கையில் பொருளாதாரத்தில் நலிந்த முற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவது சமூக நீதி கொள்கைக்கு எதிரான
முடியாது என்றும் கூறியுள்ளார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் முற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் குறித்த சரியான கணக்கெடுப்புகள் இல்லாத நிலையில் 10% இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வழங்குவது என்பது மாநிலத்தில் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமையை பறிக்கக்கூடிய சமூக நீதிக்கு எதிரான செயலாகும் எனவும், மாநிலங்களை பொறுத்தவரை 10% இடஒதுக்கீடு அந்த மாநிலங்களின் நிலைமைகளை பொறுத்து அமலாக்கலாம் என்று சட்டம் சொல்கிறது எனவும் கூறியுள்ளார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி மதசார்பற்ற கட்சிகளும் சமூக அமைப்புகளும் பெரிய பேரணி நடத்தி முதலமைச்சரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது எனவும் கூறியுள்ளார். எனவே முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக தலையீடு செய்து சென்டாக் அறிவித்துள்ள 10% இடஒதுக்கீடு அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் மழைநீர் வடிகால் வாய்க்கால் தூர்வாரும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பாக மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள மழைநீர் வடிகால் வாய்க்காலை சுமார் 10 லட்சம் மதிப்பில் தூர்வாரும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தொடங்கி வைத்து வாய்க்கால் செல்லும் அனைத்து இடங்களிலும் நேரில் சென்று பார்வையிட்டார். அதன்படி அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கரையில் இருந்து ஆரம்பமாகும் இந்த மழைநீர் வடிகால் வாய்க்காலானது திருமலைவாசன் நகர், ராஜாராம் நகர், தவளைக்குப்பம், தாமரைக்குளம், தானாம்பாளையம் வழியாக பூர்ணாங்குப்பம் ஆற்றங்கரை வரை செல்லும் இந்த மழைநீர் வடிகால் வாய்க்காலை முழுவதுமாக தூர்வாரி சுத்தம் செய்து மழைக்காலங்களில் ஊருக்குள் மழைநீர் தேங்காத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தொடங்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பூர்ணாங்குப்பம் ஆற்று வாய்க்காலையும் தூர்வாரி சுத்தப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் மதிவாணன், இளைநிலை பொறியாளர் ஸ்ரீநாத், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் நாகராஜ், இளைநிலை பொறியாளர் சரஸ்வதி, அகிலன் மற்றும் தொகுதி முக்கிய பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சி மாநில விவசாய அணி பொறுப்பாளர் ராமு, முன்னாள் கவுன்சிலர் ராஜா, மாவட்ட பொதுச் செயலாளர் சுகுமார், ஆண்டியார்பாளையம் செல்வன், இளஞ்செழியன் மற்றும் அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் சந்திர பிரியங்கா வழங்கினார். புதுச்சேரி ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா நெடுங்காடு தொகுதி கோட்டுச்சேரியை அடுத்த வடமட்டம் பகுதியில் நடந்த விழாவில் ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலம் பல்வேறு அரசு நலத்திட்டங்களை வழங்கியுள்ளார். இந்நிகழ்ச்சிக்கு ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பயனாளிகளுக்கு தொடர் நோய் சிகிச்சைக்காக 12 பயனாளிகளுக்கு 4,07,177 ஏழை பெண்களின் திருமண உதவித்தொகைக்காக 49 பயனாளிகளுக்கு 39 லட்சம், கருவுற்ற தாய்மார்களுக்கு 64 பயனாளிகளுக்கு 9,72,000, பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 2வது தவணைக்கு 29 பயனாளிகளுக்கு 58 லட்சம், 3வது தவணைக்கு 29 பயனாளிகளுக்கு 29 லட்சம் என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை துணை இயக்குநர் மதன் கலந்து கொண்டார். ஆதி திராவிட நலத்துறை ஆய்வாளர்கள் ஆறுமுகம், காஞ்சனா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்பட்டது. பெருகி வரும் மக்கள் தொகையை நிலைப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11 உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகின்றது. இந்திய அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் மக்கள் தொகை நிலைப்படுத்தும் விழா ஜூன் 27 முதல் ஜூலை 24 வரை கொண்டாடப்படுகின்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு நலவழித்துறை குடும்ப நலன் மற்றும் தாய் சேய் நலன் சார்பில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. கிராமப்புற செவிலியர் தனலட்சுமி அனைவரையும் வரவேற்றார். சுகாதார உதவியாளர் சிவக்குமார் முன்னிலை வகித்தார். கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி சித்ரா தலைமை தாங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியின் முடிவில் கிராமப்புற செவிலியர் வனிதா நன்றியுரை ஆற்றினார். புதுச்சேரியில் அரசு பள்ளி முதல்வர்கள் மற்றும் துணை முதல்வர்கள் கூண்டோடு பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் உத்தரவின்படி அரசு பள்ளியில் பணிபுரியும் முதல்வர்கள் மற்றும் துணை முதல்வர்கள் பெரும்பாலானோர் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அறிவித்திருந்தார். இதன்படி புதுச்சேரியில் அரசு பள்ளி முதல்வர்கள் 5 பேர் மற்றும் துணை முதல்வர்கள் 28 பேர் கூண்டோடு பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் துணை முதல்வராக 9 விரிவுரையாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96.16 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 86.33 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் ஒரு கிராம் 5,445 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். புதுச்சேரி, உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.